ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோம்னா, நம்ம கொடைக்கானலில் உள்ள போட் ஹவுஸ் தான் போயிருந்தோம். அங்கே நம்ம போனது பெடலிங் தான். அது ரெண்டு பேர் தான் போக முடியும். நம்மளுக்கு டிக்கெட் சார்ஜ் வந்து 300 ரூபா, அதில் ஆஃப் அன் அவர்னு ஒரு டைம் ஒதுக்குவாங்க. அந்த டயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா 150 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போனா நம்ம டோட்டல் வந்து 150 தான் ஆகும். அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, டிக்கெட் எடுத்தாச்சு, ஓடி போய் டக்குன்னு லைஃப் ஜாக்கெட் எடுத்து மாட்டிட்டு கிளம்பிட்டோம். அந்த இடத்துல போட்டிங்குள்ளே போனோன்னே வேறு லெவலில் இருந்துச்சு. ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். அந்த டயத்தில் நம்ம டிக்கெட் மிஸ் ஆனதுனால நம்மளுக்கு அந்த 150 ரீஃபண்ட் பண்ணுறது பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் போனீங்கன்னா டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓட்டு 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 உண்மையாவே கொடைக்கானல் நல்லது, வேற லெவல் ஃபன். யார் கொடைக்கானலுக்கு போனாலும் இது ட்ரை பண்ணாம போயிடாதீங்க. இன்னைக்கு கூட போறவங்க துள்ள தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கெல்லாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவு நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான் இந்த அப்புறம் எங்க போறாண்டே அவளை எங்க போறான் இவளை எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கெல்லாம்? எதுக்கு வராங்க இவங்கெல்லாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க, டிராபிக்காவே மாத்துறாங்க இந்த ஊரை. டிராபிக் டிராபிக் டிராபிக். Meow, meow.